மட்டக்கி காலும் வட மட்டக்கி எங்க போறோம்னு ஒரு வார்த்தையாவது என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்பவுமே போனாவோ இன்னும் காணலையே. மனசு வர படப்படான அடிக்கி. கடவுளே, எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. எதுவும் ஆவாது. இருந்தாலும் மனசுக்குள்ள என்னென்னலாமோ நினைக்க தோணுது. கடவுளே, சீக்கிரம் எங்க அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்துடட்டும். இன்னும் சாப்பிட்டுருக்க கூட மாட்டாவோ. காமாச்சியக்கா எதுக்கு வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க? சரி, போய் கேப்போம். ஏக்கா ஏக்கா, என்ன காமாச்சியக்கா கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி நிக்கங்க? ஏக்கா, உங்களுக்கு என்னாச்சு? வாணித்யா, என்னக்கா நான் கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரி நின்னீங்க? அது ஒண்ணுல நித்யா, காமாச்சியக்கா நம்மகிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்க. என்ன நித்யா, ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டே. இன்னைக்கு வேலை கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, ஸ்கூல்ல போய் பிள்ளைல கூப்பிடுறதுக்கு நானே போறேன்க்கா. ஆ சரி நித்யா, நீயே போயிட்டு வா. உங்க குழந்தைனாரு போன் பண்ணிருந்தாருக்கா. அப்படியா நித்யா, சதீஷ் நல்லா இருக்கானா? ஆ நல்லா இருக்காங்கக்கா. அடுத்த வாரம் வெளிநாட்டுல இருந்து இங்க வராங்க. அப்படியா? ஆமாக்கா, இனிமேல் அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வேலையே இங்கே நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராங்கக்கா. அப்படியா? சரி சரி, கவிக்கு அவ மாப்பிள்ளைக்கும் கூட ட்ரைனிங் சீக்கிரமா முடிஞ்சிட்டான், அதனால அவங்களும் அடுத்த வாரம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துருவாங்கக்கா. அப்படியா? சரி சரி, காமாச்சியக்காவுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? எங்க வீட்டுக்காரரே கவி அவ மாப்பிள்ளை எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து இங்க வராங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுவோம்னு பார்த்தா அப்படியா? சரி சரி மட்டும் சொல்லுதாவோ. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். காமாச்சியக்கா உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல நித்யா, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லாதீங்கக்கா. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதை என்கிட்ட மறைக்கீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நித்யா, நான் எதுவும் மறைக்கல. என்கிட்ட எதுவும் மறைக்கலையா? சரி, வாசல்ல எதுக்குக்கா நிக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல நித்யா, சும்மா தான் நிக்கேன். ஏக்கா, நீங்க மனசுல ஏதோ ஒரு கவலை வச்சுக்கிட்டு என்கிட்ட நல்லா இருக்க மாதிரி நடிக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கக்கா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லுதம்ல நித்யா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கா. உங்க மனசுல ஏதோ கவலை இருக்கு, அத உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுதே. உங்க தங்கச்சியா நினைச்சு என்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம். நித்யா, நானும் எவ்வளவு நேரம் தான் சோகத்தை மறைச்சு வைக்க? என்னக்கா என்னக்கா பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்க. நித்யா சொல்லுங்கக்கா, என்ன பிரச்சனைன்னு. நித்யா, காலையில 11 மணி இருக்கும், அப்போ அத்தையும் மாமாவும் வெளியே போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. என்னக்கா சொல்லுதீங்க, அத்தையும் மாமாவும் வெளியே போனாங்களா? ஆமா நித்யா, ரெண்டு பேரும் வெளியே கிளம்புனாங்க. சரி, அவங்க கூட பெரியத்தனாது பிரகாசத்தனாது போயிருக்காங்களா? யாரும் கூட போகல நித்யா, அத்தையும் மாமாவும் தனியா தான் போனாங்க. என்னக்கா சொல்லுதீங்க, அத்தையும் மாமாவும் தனியா போனாங்களா? ஆமா நித்யா, ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் நித்யா போனாங்க. ஆனா என்னக்கா என்னாச்சு சொல்லுங்க. அத்தையும் மாமாவும் இன்னும் வீட்டுக்கு வரல நித்யா. என்னக்கா சொல்லுதீங்க, அத்தையும் மாமாவும் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமா நித்யா, அத்தையும் மாமாவும் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதீங்க, மணி 3:30 மணி ஆகுது இன்னும் வராம இருக்காங்க. ஆமா நித்யா, இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரல. எனக்கு அதான் ஒரே மனசெல்லாம் படபடான்னு இருக்கு பாத்துக்க. இவ்வளவு நேரம் எங்க வராம இருப்பாங்க? அதான் நித்யா, எனக்கு ஒண்ணும் புரியல. போன் பண்ணி கேக்கலாம்னு பார்த்தா அத்தைகிட்டயும் மாமா கிட்டயும் போன் கிடையாதுல்ல. அட ஆமா, இப்போ என்ன பண்ணுது? அதான் நித்யா, எனக்கு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு நிக்கே. என்ன ரெண்டு பேர் தனியா நின்னு பேசிட்டு இருக்காவோ? என்னன்னு போய் கேப்போம். என்ன விஷயம்னு நமக்கு தெரியாண்டாமா? நாமளும் இந்த வீட்டு மர்மவ தானே. நித்யா என்ன பேயறிஞ்ச மாதிரி முழிச்சிட்டு நிக்க? என்ன விஷயம்னு தெரியலையே. இந்த நேரம் ஆபீஸ்ல இருந்து வர மாட்டாள. ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு வேலையை விட்டு தூக்கிட்டாவளா என்னவோ? அதான் இப்படி முழி முழிச்சுக்கிட்டு நிக்காளா என்னவோ? காமாட்சியக்கா முகமும் சரியில்லை. சரி என்னன்னு தான் கேப்போம். நித்யா ஏன் இப்படி முழி முழிச்சுக்கிட்டு நிக்க? காமாட்சியக்கா நீங்களும் எதுக்கு சோகமா நிக்கியோ? என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை? கப்பல் ஏதாவது கவுந்துட்டா? வா ஒருத்தி, நேரம் கிட்ட நேரத்துல தான் பேசுவா. என்னக்கா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுதியோ? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் போய் பாரு போ. நானும் இந்த வீட்டு மருமவ தான், நீங்க மட்டும் தனியா நின்று பேசிட்டு இருக்கியோ? இந்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கும் தெரியாதம்மா. ஆமா, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா மட்டும் அப்படியே சரி பண்ணிடுவேளா, கொஞ்சம் பேசாம இருங்க. நித்யா ரெண்டு பேரும் பேசி வச்சு என்கிட்ட இப்படி பேசுதாலோ? உங்க ரெண்டு பேருக்கும் நினைவு இருக்கட்டும், நானும் உங்களை மாதிரி இந்த வீட்டு மருமவ தான். அந்த நினைப்பு உனக்கு இருந்தா சரி. ரெண்டு பேரும் சுகமா இருக்கேல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டா இந்த மாதிரிதான் பேசுவேளோ? சுகந்தி, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் பாத்துக்கா, அமைதியா இருந்துரு. அப்படி என்ன பொல்லாத டென்ஷன்? வீட்ல என்ன நடந்தாலும் என்ன விஷயம்னாலும் மூத்த மருமவ கிட்ட தான் சொல்லுவாவளாம். நம்மள ஒரு மனுஷனாவது யாராவது மதிக்காவளா? சுகந்தியக்கா, நாமளும் அடுத்தவங்கள மதிச்சா தான் நமக்கும் மதிப்பு கிடைக்கும். நீ ஏன் சொல்ல மாட்டே? நீ இந்த வீட்டுக்கு கடைசி செல்ல மருமவள்ள, சொல்லத்தான் செய்வ. சுகந்தி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நானே வெளியே போன அத்தையும் மாமாவும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கேன், நீ என்னடானா இங்க வந்து நின்னுகிட்டு மதிக்கலையா மதிக்கலையான்னு சொல்லிட்டு கிடக்க? என்னது
பண்ணதுனே தெரியல நித்யா. நீங்க ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காதீங்கக்கா. அத்தை மாமாவும் வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்தியா? அத மனசுல ஒரே குழப்பமா இருக்கு பத்துக. காமாட்சி அக்கா மாமனார் மாமியார் மேல நல்ல அக்கறையா இருக்க மாதிரி நடிக்கவ. நல்ல நடிங்க. யா வீட்டுக்காரருக்கு என் மேல என்ன பாசம்? ஏற்கனவே இருந்த பழைய வண்டி ரிப்பேர் ஆயிட்டுன்னு புது வண்டியே வாங்கி தந்துட்டாரு. இனிமேல எங்க போகணும்னால வண்டியில தான் போகணும். பால் பாக்கெட் வாங்குறதுக்கு, மளிகை பொருள் வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும் வண்டியில தான் போகணும். இனிமேல் என் மகளையும் இந்த வண்டியில தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். மாப்பிள்ள அவனுக்கு பின்னாடி வாரானு வந்துட்டு இருக்கோம், சீக்கிரம் பாஸ்டா போல. அவனுளால நம்மள இன்னைக்கு பிடிக்க முடியாதுல. ஐயோ புது வண்டி தானே, பிரேக் பிடிக்க மாட்டக்கு. ஐயோ யாராவது நடு ரோட்ல போனேன்டா, ஓரமா போங்க. என் வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டக்கு, கொஞ்சம் கூட பிரேக் பிடிக்க மாட்டக்க. நமக்கிட்ட புது வண்டின்னு சொன்னாரு, இத பார்த்தா காயலங்கட வண்டியா பெயிண்ட் அடிச்சு கொடுத்த மாதிரிலாம் இருக்கு. பிரேக் பிடிக்க மாட்டக்கு, எல்லாரும் ஓரமா போங்க. முன்னாடி போற நாலு அண்ணமார்களா, வண்டிய ஓரமா ஓட்டிட்டு போங்க. என் வண்டியில பிரேக் இல்ல. சொல்லது கேக்கானுலான்னு பாரா, வண்டிய நடு ரோட்லயே ஓட்டிட்டு போறானுவா. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சொல்லது கேளுங்கண்ணே, என் வண்டியில பிரேக் பிடிக்கல. நான் சொல்லது கேளுங்க, வருத்தப்படாதீங்க. நாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் நம்ம கிட்ட எப்படியும் வந்து சேர்ந்துருங்க. நாம யாருகிட்ட என்ன எப்படியோ வண்டிய நிப்பாட்டோம். ஏங்க பாருங்க, நம்ம பணப்பை. ஆமா செல்லம்மா, நம்ம பணப்பை. அம்மா ஐயா இப்படி வண்டிய கொண்டு இடிச்சு தள்ளிட்டாளா? ஏங்க அங்க பாருங்க, வண்டி இடிச்சு எல்லாரும் உளுந்து கிடக்காவோ. செல்லம்மா அண்ண கடக்கம்ல ஒரு கண்ணாடிக்காரன், அவன் தான் எங்கிட்ட இருந்து பைய புடிங்கிட்டு போனான். அப்படியா? அவனா? ஆமா செல்லம்மா, அவனே தான். என்ன செல்லம்மா பாட்டி, சுப்பைய தாத்தா இங்க உட்கார்ந்திருக்காவோ? பாட்டி சுப்பைய தாத்தா இங்க உட்கார்ந்திருக்கியா? சின்ன பொண்ணு, நீ இங்க எப்படிமா வந்த? பாட்டி நான் என் வண்டியில வந்துகிட்டு இருந்தேனா, வண்டியில பிரேக் பிடிக்கல, அதான் இந்த ரெண்டு பைக்கு மேல மோதிட்டேன். எம்மா சின்ன பொண்ணு, நீ அந்த வண்டி மேல மோதுன? ஆமா தாத்தா, என் வண்டியில பிரேக் பிடிக்கல பத்தியெல்லாம், அதனாலதான் அந்த ரெண்டு வண்டிலையும் இடிச்சுட்டேன். அவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாவோ. உனக்கு ஒண்ணு ஆவலாமோ? எனக்கு ஒண்ணு ஆவல பாட்டி. ஐயோ அடிபட்டு கிடக்கப்பட்டவனுங்க பாவம்ல. நம்ம பணத்தை களவாங்கிட்டு ஓடினான்னு அதான் கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துருக்காரு. சார் அங்க பாருங்க, நாம தேடிட்டு இருந்த நாலு திருடங்க அங்க விழுந்து கிடக்கானுங்க. எவ்வளவு நாள் தேடிட்டு கிடந்தோம், இன்னைக்கு நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டானுவோ. எல்லாரையும் பிடிச்சி வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். எவ்வளவு ஆட்டம் போட்டியோ, மாட்டிக்கிட்டேயா இன்னைக்கு? எந்திரல சார், எங்களை விட்டுருங்க சார். ஆமா சார், எங்களை விட்டுருங்க சார். சாரும் மோர்ந்தா அள்ளிட்டு போங்க இவனோட. மரியாதையா எந்திரிங்கள? போச்சே போச்சே எல்லாம் போச்சே. யாருகிட்ட? இந்த அன்பு செல்வன் கிட்டயே உங்க வேலையை காட்டுதேளோ. இன்னைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி போடுதேன். ஏங்க இந்த வண்டியெல்லாம் இடிச்சதுனாலதாங்க அந்த கள்ள பையகிட்ட இருந்து நம்ம பை நம்ம கிட்ட வந்து விழுந்திருக்கு. ஆமா செல்லம்மா, அப்படின்னா நாம சின்ன பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க. சின்ன பொண்ணு உனக்கு ரொம்ப நன்றிமோ. என்ன தாத்தா நீங்க எனக்கு போய் நன்றி சொல்லுதீங்க? நீ மட்டும் இல்லன்னா எங்க போனா எங்ககிட்ட கிடைச்சிருக்காதுமோ. என்ன தாத்தா சொல்லுதீங்க? ஆமா சின்ன பொண்ணு, என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னா உங்ககிட்ட இருந்து பணத்தை களவாங்கிட்டு போனவனே நான் வண்டியில இடிச்சிருக்கேன். ஆமாமோ, உன்னாலதான் எங்களுக்கு எங்க பணம் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த வண்டியில பிரேக் பிடிக்காதனால நாலு கல்யாணமா போலீஸ்ல அகப்பட்டானுவா. நம்ம தாத்தா பாட்டிக்குள்ள ரூபாயும் பத்திரமா கிடைச்சிட்டு. பாட்டி தாத்தா வாங்க, நம்ம ஆட்டோல வீட்டுக்கு போயிருவோம். எம்மா வண்டி இப்படி கமந்துல கிடக்கு, வண்டியை சரி பண்ணிக்கலாம். பாட்டி வாங்க, நம்ம ஆட்டோல வீட்டுக்கு போவோம். சரிமா. எங்க கடவுள் தான் நம்ம சின்ன பொண்ணை நமக்கு உதவி பண்ண அனுப்பியிருக்காரு. ஆமா செல்லம்மா.
Thank you.